வெல்கம் டு த அனதர் வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான எலிவேஷனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க 4BHK வீட்டோட டூர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2000 சதுரடி தடைத்தளம் இருக்கிற இந்த வீடு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ரெண்டு பெட்ரூம் இருக்கு. ஸோ சேம் டிட்டோவாக மேலேயுமே ஒரு ஹால், ஒரு கிச்சன் மற்றும் ரெண்டு பெட்ரூம் இருக்கிற இந்த வீட்டை தான் இன்றைக்கி நம்ம டூர் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு யூஸ் பண்ண ஃப்ளோரிங்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, டோர்ஸ் விண்டோஸ்லாம் எப்படி இருக்குது, பாத்ரூம் சானிடரி ஐட்டம்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ண போகிறோம். முழுவதும் ஸோ இந்த வீட்டோட டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டோட எலிவேஷன்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்பவே மினிமலான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே கிராண்டாக இந்த வீட்டோட எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட எலிவேஷனில் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண கலர்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரௌன், ஆரஞ்ச், அப்புறம் வால் கிளாடிங்காக அந்த டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங் ஒரு போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ தான் முடியுது. ஸோ அதனால் வீடியோ எடுத்திருக்கேன். ஆஃப்டர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கூட இன்னொரு வீடியோ நான் எடுக்கிறேன், ஏன்னா இன்டீரியர் ஒர்க்ஸ் அப்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ முதல்ல நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது இந்த எலிவேஷனுக்கான யூஸ் பண்ண அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவுமே கிறிஸ்பாக தெரியணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க பட்டி யூஸ் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஃபினிஷிங்லாம் சூப்பராக தெரியும். இன்னொன்று நீங்கள் அங்கே பார்த்தாலே தெரியும், ஹேண்ட் ரெயில் பக்கத்தில் ஃபுல்லாகவே டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3D டெக்ஸ்சர் டைல்ஸ்னு கிடைக்கும். ஸோ எல்லா வகையான ஸ்டோன் டைப்ஸ்லையும் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் டெக்ஸ்சர்டு ஸ்டோன் டைப் இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நிறையா வகையான ஸ்டோன் டைப்ஸ் கிடைக்கும். இது வந்து 3D டெக்ஸ்சர்ஸ்னு நீங்கள் கடையில் கேட்டாலே கிடைக்கும். ஸோ அந்த டைல்ஸ் தான் இவங்க இதில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டோனோட லுக்கை எலிவேட் பண்ணுறதுக்காக வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு பார்த்தா மேலே இருக்கிற போர்ஷன் அதாவது பர்க்லார் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்க்லார் டிசைன் பார்த்திங்கன்னா வீட்டை ரொம்பவே கிராண்டாக கட்டக்கூடிய வகையில் இருக்கும். மேலே ஹேண்டில்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டீல் ப்ளஸ் எஸ்எஸ் அப்புறம் கண்ணாடி அதாவது ஃபுல்லாக கிளாஸ் ஹேண்ட்ரைல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன் மட்டும் தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரௌன் கலரில் இதுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட எலிவேஷன் லுக் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதா பார்க்கலாம். அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேர் கேஸ்க்கான விண்டோ, அலுமினியம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா போர் அமைஞ்சிருக்கு. இது வந்து கார் பார்க்கிங் ஏறதுக்கான ஒரு பெரிய ரேம்ப் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா படிக்கட்டுலாம் இருக்கும். ஸோ கார் ஏறுறதுக்கான ரேம்ப்பு. நேராக உள்ள என்ட்ரி ஆனவுடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட்டில் வந்து இதுக்கான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஸ்டார் கேஸ். ஸ்டார் கேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஹேண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங் வந்து பார்த்து பார்க்கும்போது உள்ளே என்ட்ரி ஆகும்போது கீழே படிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோட்டார் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஸ்டோர் ரூம் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இன்னும் ஃப்ளோரிங் பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து உள்ளே போனோடனே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கிராண்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு விண்டோ மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறமா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ ஃப்ளோரிங் வந்து ஆரம்பிப்போம். ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் லுக்கில் இருக்க ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரல் லுக்கில் இருக்க ப்ரௌன் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிரனைட் தான். ஸோ அந்த நேச்சுரல் லுக்குக்காக தான் இந்த கலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பிளாக்கிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஃபுல்லாகவே பார்டர்ஸில் வந்துடும், ப்ரௌன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளோரிங் ஃபுல் ஃப்ளோரிங்கும் வந்துடும். ஸோ இது வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே வந்து சேம் இதே தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வென்டிலேஷனை பற்றி பார்க்கும்போது கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்ட் பயன்படுத்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் எல்லா வால்லையுமே ஜன்னல் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஹாலில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். ஸோ டைனிங் ஹாலுக்கும் ஹாலுக்கும் ஆப்போசிட்லேயும் இருக்கும், அதே மாதிரி டோருக்கு பக்கத்துலேயும் இருக்கும். ஸோ வென்டிலேஷன் அப்படிங்கிறதும் லைட்டிங் அப்படிங்கிறதும் கிராஸ் வென்டிலேஷன் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நேராக உள்ள என்ட்ரி ஆனோடனே டைனிங் ஹாலிலிருந்து லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிச்சனில் வந்து பார்க்கும்போது 7 அடி வரைக்குமே டைல் ஒட்டியிருக்காங்க. ஸோ விண்டோஸ் அப்படிங்கிறது சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் தான் இது. அது கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா கிரனைட்ல பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்துட்டு ஒரு 3 அடி அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஹைட்டில் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இதே மாதிரி இந்த கிச்சனுக்கு வந்து மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணலாங்கிற பிளானில் இருக்காங்க. ஸோ இது பண்ணதுக்கப்புறமா அதோட வீடியோ முடிஞ்சால் எடுத்து போகிறேன். ஃப்ளோரிங்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃப்ளோரிங் வந்து ஃபுல்லாகவே உள்ளே வந்திருக்கு. சுவிச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மாடுலர் சுவிச்சஸ் கான்செப்டில் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு ரூமுக்கும் டிவைட் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் கலரில் கிரனைட் பார்டர் அப்படிங்கிறது எல்லா ரூமுமே டிவைட் பண்ணுற வகையில் இருக்குது. இது வந்து முதல் பெட்ரூம். பெட்ரூமில் வந்து அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ
உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அட்டாச் டாய்லெட் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன டெக்ஸ்சர்டில் இருக்கிற அழகான, அதாவது இதை இந்த ப்ளூ கலர் டால்ஃபின்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி ஒரு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சானிடரி வேர்ஸ்லாம் இன்னும் போடலை, ஆனால் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெடி பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு பெட்ரூமுக்கு வந்து இது அது மாதிரி அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டோர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ரெடிமேட் டோர். ஸோ இந்த மாதிரி ரெடிமேட் டோர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ப்ரீமியமான ஒரு டோர் இது, பார்க்குறதுக்கு ரொம்பவுமே லுக்காக இருக்கக்கூடிய ஒரு டோர். ஸோ ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் இருக்கிற ஒரு டோர். ஓகே, அடுத்து வந்து இது வந்து செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் டோர் அதில் இருக்க மாதிரியே தான் இதுலேயுமே டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இது பார்த்தாச்சு. நம்ம வந்து மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்டேர் கேஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய விண்டோஸ் இருக்கும். இந்த விண்டோவோட வெளிச்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல்லாகவே ஸ்டேர் கேஸ் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சம் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்ரைல் ஃபுல்லாக எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய போர்ட்டிகோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு ஹேண்ட் ரெயிலிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஹால்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ சேம் கீழே இருக்க அதே ஹால் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால்லையுமே சேம் ஃப்ளோரிங், கீழே இருக்க சேம் ஃப்ளோரிங் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சேம் டைனிங் ஹாலுமே கீழே இருக்க சேம் சைஸ் எல்லாமே இருக்கும். கிச்சன் கொட்டினா வால் டைல் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் மாற்றி ஓட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஓட்டிருக்காங்க, மேலே வந்து ப்ரௌன் ஓட்டிருக்காங்க. சேம் மற்றபடி எல்லாமே கீழே எப்படி ப்ரொவைட் பண்ணிடுவாங்களோ அதே மாதிரி தான் மேலேயுமே ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட மெயின் இதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா உள்ளே இருக்கும், அதே மாதிரி நல்லா காற்று உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். ரொம்பவுமே விசாலமான ரொம்பவுமே பெரிய பெரிய அறைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும் இந்த வீட்டில். ஸோ அதனால தான் வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு வீட்டோட ஒரு ரூமோட 20% அளவுக்கு, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃப்ளோர் ஏரியா இருக்குங்கிற பட்சத்தில் 20 ஸ்கொயர் ஃபீட் அளவு, அதாவது 20% அளவுக்கு நம்மளோட வென்டிலேஷனுக்காகவும் காற்று உள்ள அதான் வென்டிலேஷனுக்காகவும் லைட்டிங்காகவும் அது வந்து நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும். ஸோ ஜன்னல் வந்து அந்த மாதிரி அமைக்கணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கும் வந்து பாத்ரூம்ஸ் வந்து கீழே இருக்க மாதிரி சேம் அதே மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சானிட்டரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிறது இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் வால் மிக்சர்ஸ் ஷவர் செட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஓகே, இது வந்து அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரியே தான் இதுவும் இருக்க போகுது. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரெண்டு பெட்ரூமை நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அடுத்ததான் மேலே வந்து பார்த்திங்கன்னா பர்குலர் டிசைன் பண்ணியிருக்காங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் பர்குலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் பில்லர்ஸ் இதை தாங்கி நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவுமே சூப்பரான லுக்காக இருக்குது, நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே பட்டி பார்த்துருக்காங்க, என்னமோ ஒரு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயம் தான் இந்த வீட்டோட எலிவேஷன் லுக்கே ரொம்பவுமே தூக்கி காட்டுதுன்னு சொல்லணும். ஸோ இதுதான் இந்த வீட்டோட ரொம்பவுமே மினிமலான ஈஸியான ஒரு டூர். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துன்னா ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை யாராவது வீடு கட்டுறவங்களா இருந்தால் அந்த வீடியோ தூக்கி ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க இந்த வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளோரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இந்த மாதிரி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ தூக்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு கட்டுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளை சந்திக்கிறேன். பாய்.